செந்தில் பாலாஜியை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றியதை எதிர்த்து அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அமலாக்கத்துறையின் முறையீடு நாளை மறுநாள் விசாரிக்கப்படும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, மனுவில் என்னென்ன அம்சங்களை அமலாக்கத்துறை குறிப்பிட்டிருக்கிறது? அமைச்சர் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சார்பாக மேல்முறையீட்டு மனு என்பது அதிகாரப்பூர்வமாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று முன்வைத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த விவகாரத்தை பொறுத்தளவில் இரண்டு அம்சங்களை அவர்கள் முக்கியமாக அமலாக்கத்துறை என்பது எதிர்த்திருக்கிறது. ஒன்று, அமைச்சர் செந்தில் பாலாஜியை தனியார் மருத்துவமனைக்கு மருத்துவ சிகிச்சைக்காக மாற்றிய உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவை வந்து ஏற்க முடியாது, அதை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அமைச்சருக்கு அதாவது அரசியல் பின்புலம் இருப்பதன் காரணமாகவும், அவர் ஒரு இன்ஃபுளுயன்ஷியல் அதிகாரி, அதாவது அரசியல்வாதியாக இருப்பதன் காரணமாகவும் இந்த வழக்கினுடைய விசாரணைக்கு இதனால் பாதிப்பு ஏற்படலாம் என்ற ஒரு குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை என்பது அதில் முன்வைத்திருக்கிறது. அதனால் உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் இரண்டாவதாக, உயர்நீதிமன்றம் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த கேபிஎஸ் கார்பஸ் மனுவை விசாரிப்பதற்கு அதிகாரம் கிடையாது, உயர்நீதிமன்றத்திற்கு அந்த அதிகாரம் இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அமலாக்கத்துறையானது முன்வைத்திருக்கிறது. அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும், அந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் இதில் முன்வைத்திருக்கிறார்கள். உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கு என்பது அது இந்த சமயத்தில் அது விசாரணையினுடைய தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும், இந்த விவகாரத்தில் கேபிஎஸ் கார்பஸ் என்பது போடுவதற்கான அவசியமே இல்லை, உயர்நீதிமன்றம் இந்த போன்ற மனுக்கள் ஏற்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த இரண்டு கோரிக்கையை தான் அவர்கள் இந்த தாக்கல் செய்துள்ள அந்த மேல்முறையீட்டு மனுவில் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய விசாரணையை இன்றே எடுத்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்த நிலையில் அதற்கு உச்சநீதிமன்றமானது மறுப்பு தெரிவித்திருக்கிறது. அவசரமாக இந்த வழக்கினை விசாரிக்க முடியாது எனவும், நாளை மறுநாள் இந்த வழக்கினை விசாரிப்பதற்கு கால அவகாசம் வழங்கி உச்சநீதிமன்றத்தினுடைய விடுமுறை கால அமர்வு என்பது தற்பொழுது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இன்றைய அவசரமாக அந்த வழக்கினுடைய விசாரணைக்கு உச்சநீதிமன்றமானது தலையிட மறுப்பு தெரிவித்திருக்கிறது. ஏற்கனவே அதாவது இந்த வழக்கினுடைய அனைத்து விசாரணையும் உயர்நீதிமன்றம் மற்றும் கீழமை நீதிமன்றங்கள் நடைபெறும் பொழுது இந்த சமயத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலையீடு ஏன் தேவைப்படுகிறது என்ற ஒரு கேள்வியும் அமலாக்கத்துறைக்கு அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அபிநயா, அமலாக்கத்துறையினுடைய இந்த முறையீடு குறித்த விசாரணை உச்சநீதிமன்றம் நாளை மறுநாள் மேற்கொள்ள இருக்கிறது. சார்ந்த விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.